மங்கள பட்டின மனக்கோலம் விவாகா வழங்கும் சுகமுகூர்த்தப்பட்டு தீட்சனை ஸ்ரீநகர் வேலச்சேரி மற்றும் திருவள்ளூர் என் பெயர் கவிதா செல்வராஜ் ஏசியன் கோல்டு மெடலிஸ்ட் இந்தியன் டீம் கேப்டன் இந்தியன் டீம் கோச் இப்ப தயன்சந்த் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து டீம் எடுத்து ரொம்ப நாள் கழித்து கம்பேக் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டை உருவாக்கணுன்ற எண்ணத்தோடு நான் வந்தேன் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டு டீமை எடுத்து ஜூனியர் சப் ஜூனியர் டீமை வழி நடத்துகிறேன் அப்படின்னும் போது அதுவும் ஹோம் டவுனில் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ ஃபைனல் வந்தது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது என்னென்னா என் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே நான் வந்து மோட்டிவேஷன் பண்ணியே தான் எனி டைம் நான் மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நம்ம லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட்டு டூ மினிட்ஸில் பத்து பாயிண்ட்டை கொடுத்து கூட இருக்கும் அதே மாதிரி அப்போ நம்மளால பத்து பாயிண்ட் எடுக்க முடியாதா ஒன்லி நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் தானே லீடு மெதுவாக நீங்கள் ஆடுதது ஆடுங்க கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் மனசை தளர விடாதீங்க நம்ம எவ்வளோ பத்து பாயிண்ட் லீடிங்னாலும் நம்மளால் எடுக்க முடியும் ஒருத்தர் ஒருத்தரும் நம்மளால் ஜெயிக்க முடியும் என்னால் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்புங்க அப்படின்னு நினச்சி ஆடுங்கன்னு நான் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டே இருப்பேன் இப்போ கடைசியாக சொன்னது கூட அதை தான் சொன்னேன் நான் நம்ம லாஸ்ட் டூ மினிட்ஸில் பத்து பாயிண்ட் எத்தனையோ இடத்துல பத்து பாயிண்ட்டை கொடுத்து விளையாடிருக்கோம் தோத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்டில் லாஸ்ட்டில் தோத்துருக்கோம் அது மாதிரி நம்மளால் பத்து பாயிண்ட் எடுக்க முடியாதா இது என்ன நாலு பாயிண்ட்டு தானே அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் அது வழக்கமாக சார் நான்லாம் ஒரு வந்து ஒரு பெஸ்டு ப்ளேயரு நம்மளாம் வந்து பிளேயர் ஆடுறாங்கன்னா நம்மளால காலெலாம் நிக்க அதுவும் இப்படி சுவாரஸ்யமாக மேட்ச் போகும்போது உங்களுக்கே வந்து கையும் கால நிற்கவே நிற்காது அப்படி இருக்கும்போது நான் ஒரு பிளேயர் என்னால் எப்படி நிற்க முடியும் சொல்லுங்க அவங்க கூட சேர்ந்து நானும் ஆட ஆரம்பிச்சு இதெல்லாம் சார் எல்லா கோச்சுக்குமே நடக்கக்கூடிய ஒன்று அது பழக்கமாயிடுச்சு இது எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் காரணம் என்னன்னா எல்லா டீம் எல்லா ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்படி கோச் பண்ணுவேன் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரியும் அதுலேயும் அவங்க ட்வெண்ட்டி பெர்சென்டேஜ் வந்து கொஞ்சம் பயம் உள்ளுக்குள்ள கவிதா மேடம் நம்மளோட டெக்னிக்ஸ் டாக்ஸி எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள கவிதா மேடம் டீம் எடுத்துகிட்டு வராங்கன்னா அந்த டீம் சூப்பராக இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் இப்போ ஹரியானா டீமில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம பிள்ளைங்க அந்த டீம் விளையாடி இருக்கலாம் அது ஃபஸ்ட்டு விட்டுட்டாங்க ஆனால் அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சே அவங்க இந்த மாதிரி ஸ்லோவாக விளையாடும் போது தான் அடுத்தடுத்த மேட்ச் நம்ம வின் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் அவங்களுக்கு வரும் அந்த வெறித்தனம் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கோ செகண்ட் மேட்சுக்கோ நிறைய டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னடா அந்த டீம் அப்படி விளையாண்டாங்க நம்ம தமிழ்நாடு டீம் இப்படி விளையாடுறாங்களே டோட்டலாக சேஞ்சாக இருக்கே அப்படின்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் என்ன என்னோடய தாட் என்னென்னா நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுவேன் ஆனால் ப்ராக்டிஸுன்னு வரும்போது ரொம்ப சீரியஸாக இருப்பேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பேன் ஆனால் ப்ராக்டிஸை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தவனு என்ன மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதே இல்லை இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அவங்க வழியிலே போய் தான் நம்ம இது பண்ணோம் அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரீயாகவும் விட்டுறக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது டிசிப்ளினாகவும் இருக்கணும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்